ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கா இல்லையாங்கிற டவுட் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா பேய். பேய் இருக்கா இல்லையா அப்படின்னலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதில்ல. அமெரிக்காவில் ஒரு இடத்துல உண்மையாக நடந்ததாக சொல்லப்படுற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவில் கிளீவ்லேண்டுங்கிற ஒரு தெருவில் ஜான்கிறவர் வசித்து வர்றாரு. அவரும் அவர் மனைவி மட்டும் அந்த வீட்டில் குடியிருக்காங்க. ஒரு நாள் இரவு அவரோட நண்பர் மார்க்கும் அவர் குடும்பத்திலையும் டின்னர் பார்ட்டிக்கு இவர் அழைக்கிறாரு. மார்க், அவர் மனைவி, அவர் மகன் மூணு பேரும் சரியாக 9 மணிக்கு ஜான் வீட்டுக்கு வராங்க. அப்படி அனைவரும் வந்ததுக்கப்புறம் ஜான் சாப்பிடுவதற்காக உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்போ 5 பிளேட்டும் 5 கிளாஸும் கொண்டு வந்து வைக்கிறாரு. பின்பு ஜானோட மனைவி சாப்பிடுவதற்கு எல்லா பொருளையும் ரெடி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் யாரோ கதவை தட்டுறாங்க. உடனே ஜானோட மனைவி முதல்ல கதவை திறக்காமல் கதவுல இருக்க பீப் ஹோல் வழியாக யார் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே அவங்க கண்ணுக்கு படாதனால ஜானை கூப்பிடுறாங்க. ஜான் கதவை திறந்து அந்த தெருவை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தும் யாரும் இல்லை அப்படிங்கிறதால மறுபடியும் கதவை பூட்டிட்டு சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ தான் ஜான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த டேபிளில் 6 பிளேட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த டேபிளில் 8 பேர் வரைக்கும் உட்காரலாம். ஆனால் இவங்க 5 பிளேட்டு தான் வச்சுருந்தாரு. இப்போ 6வது ஒரு பிளேட் இருக்கிறத பார்த்து ஜான் கன்ஃபியூஸ் ஆகிறாரு. அதனால் மறுபடியும் அந்த பிளேட்டை கொண்டு போய் கிச்சன்லேயே வைக்கலான்னு போகும்போது தான் அங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஆல்ரெடி கிச்சனில் இருந்த பொருளெல்லாம் இடம் மாறி இருக்கிறத. மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இந்த முறை ஜானும் மார்க்கும் சேர்ந்து போய் கதவை திறக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த மீதி இருக்கிற குடும்பத்தார் எல்லாரும் லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஜானும் மார்க்கும் போய் ஃபஸ்ட்டு அந்த டோர் ஹோல் வழியாக பார்த்து யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கதவை திறந்து வெளியே போய் பார்க்குறாங்க. அந்த தெரு முழுக்க செக் பண்ணுறாங்க. ஆனால் யாரும் கதவை தட்டுறதுக்கான அறிகுறியே தெரியல. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆன ஜானும் மார்க்கும் மறுபடியும் வீட்டுக்கு வந்து கதவை பூட்டிட்டு டேபிள் உட்கார போகிறாங்க. அப்போ தான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. என்னென்னா, அந்த டேபிளில் இன்னொரு பிளேட்டும் கிளாஸும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதை பார்த்து பயந்து போகிற அனைவரும் ஜான் மற்றும் மார்க் குடும்பத்தினர் அந்த வீட்டை விட்டுட்டு மார்க்கோட வீட்டுக்கு போய் அன்னைக்கு இரவு தங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் ஜானும் மார்க்கும் அந்த வீட்டை போய் செக் பண்ணும்போது அங்கே எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கான அறிகுறியும் தெரியல. இருந்தாலும் சந்தேகம் தீராமல் பக்கத்தில் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட விசாரித்து பார்க்குறாரு ஜான். அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரர் போன வாரம் இதே மாதிரி எங்கள் வீட்டையும் பல தடவை யாரோ கதவை தட்டியதாகவும் வெளியே போய் பார்க்கும்போது யாருமே இல்லாததால் நாங்கள் மறுபடியும் போய் படுத்துட்டதாகவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜான் ரொம்பவே பயந்து போய் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து விசாரித்து பார்த்தும் எந்த க்ளூவும் கிடைக்காததால் அந்த வீதியில் இருக்கும் அனைவரையும் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் ரொம்ப பயங்கரமான விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஏன்னா அந்த வீதியில் இருக்கும் அனைவருக்கும் இதே மாதிரி யாரோ இரவு நேரங்களில் கதவை தட்டுறதாகவும் ஆனால் வெளியே வந்து பார்த்தா யாரும் இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா சில விஷயங்கள் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீதியில் இருக்கும் ஒருத்தரோட மகள் ஒரு நாள் இரவு அவர் வீட்டுக்கு முன்னாடி காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டிய போது அவர் கார் டிக்கிக்குள்ள இருந்து யாரோ தட்டுவது போல சத்தம் கேட்டிருக்கு. உடனே கார்ல இருந்து இறங்கி அந்த டிக்கியை செக் பண்ணியிருக்காங்க. அப்ப யாருமே இல்லை. ஆனா அவங்க வீட்டிலிருந்து ஒரு 5-6 வீடுகள் தள்ளி ஒரு பெண் அந்த ஏரியாவுக்கு சுத்தமும் சம்பந்தமே இல்லாம ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு லைட்டா ரத்த காயங்களோட அந்த வீட்டோட கதவை தட்ட போயிருக்காங்க. 2 நிமிஷம் தட்டிட்டு மறுபடியும் இந்த பொண்ணை திரும்பி பார்த்ததும் ரொம்ப பயந்து போய் அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்லி அழுதுருக்காங்க. அவங்க அங்கேயே ஒரு சேர்ல உட்கார வச்சு அந்த பொண்ணை ஆசுவாசப்படுத்திருக்காங்க. ஆனா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த வீட்டையும் அதே போல யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. இதை கேட்டு பயந்து போன அந்த குடும்பம் கதவையே திறக்காம அன்னைக்கு இரவு முழுக்க அந்த சோஃபாலேயே படுத்து உறங்கியிருக்காங்க. இதே போல இன்னொரு சம்பவம் என்னன்னா, அந்த வீதியை சேர்ந்த ஜார்விக்குங்கிற ஒரு இளைஞர் ஒரு நாள் இரவு 3 மணி வாக்குல அவர் பால்கனியை வந்து எட்டி பார்க்கிறார். அப்ப அவர் வீட்டின் எதிரில இருந்து 3-4 வீடுகள் தள்ளி ஒரு வீட்டின் கூரை மேல ஒரு பெண் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த பெண் சூசைடு தான் பண்ண போறாங்கன்னு நினைச்சு ஜாட்விக் அந்த பெண்ணை இறங்க சொல்லி கத்திருக்காரு. ஆனா அதையெல்லாம் காதுல வாங்காம அந்த பெண் அந்த கூரை மேல சிலையாட்ட நின்னுட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்த ஜாட்விக் அந்த வீட்டை நோக்கி ஓடி இருக்காரு. இவர் வருவதை பார்த்து அந்த பெண் அந்த கூரையின் மறுபக்கம் போய் கீழே குதிச்சிடுறாங்க. ரொம்பவும் பயந்து போற ஜாட்விக் மறுநாள் காலையில அந்த வீட்டை விசாரிக்கலான்னு போகும்போதுதான் தெரியுது அந்த வீட்டுல யாருமே குடியிருக்கிறது இல்லைன்னு, அந்த வீட்டுல குடி வந்து பல வருடங்கள் ஆகுதுன்னு. இதையெல்லாம் கேட்டறிந்த போலீஸ் ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. இருந்தாலும் அங்க 2 போலீஸ சில நாட்களுக்கு காவலுக்கு வச்சுட்டு போறாங்க. முதல் 1 வாரம் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா 1 வாரத்துக்கு பிறகு ஒரு நாள் அந்த 2 பேர்ல ஒரு போலீஸ்க்கு எமர்ஜென்சின்னு ஒரு கால் வரதால அவர் கிளம்பிடுறாரு. ஒரே ஒரு போலீஸ் மட்டும் அவர் கார்ல
தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் கார் டிக்கியிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்திருக்கு. அந்த சத்தம் கார் டிக்கிக்குள்ளிருந்து யாரோ தட்டுற மாதிரி கேட்டிருக்கு. உடனே அந்த போலீஸ் தன்னோட துப்பாக்கியை எடுத்துட்டு அதை போய் செக் பண்ண போறாரு. ஆனா எதுவுமே அவர் கண்ணுக்கு படலை. மேலும் ரெண்டு போலீஸை காவலுக்கு அனுப்புறாங்க. ஆனா அடுத்த 2 மாசம் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காததால போலீஸ் அதை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு 4 மாதம் கழித்து ஜானோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்றாரு. அந்த பார்ட்டிக்கு ஜானும் அவர் குடும்பத்தாரையும் அழைக்கிறாரு. அன்று இரவு மொத்தமா அந்த பார்ட்டியை 50 பேர் அட்டன் பண்றாங்க. அப்ப அவர் தோட்டத்துல அனைவரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்காங்க. சரியா ஒரு 3:30 யாரோ அந்த வீட்டு கதவை தட்டுவது போல சத்தம் கேக்குது. அங்கிருந்த 5-6 பேரும் அந்த சத்தத்தை கேட்கிறாங்க. எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கிருந்த ஒரு சில ஆண்கள் அந்த வீட்டு கதவு ஹோல் வழியா அங்க எட்டி பாக்குறாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு முன் இருக்கும் ரோட்டில இருந்து ஆப்போசிட்ல ஏதோ ஒரு பெண் நின்னு இந்த வீட்டையே பார்ப்பது போல தெரியுது. இதை பார்த்த உடனே அங்கிருந்த அனைவரும் அந்த வீட்டு ஓனரிடம் அதை பத்தி சொல்றாங்க. அதற்கு அவர் யாரும் கதவை திறக்க வேண்டானோ மறுபடியும் சத்தம் கேட்டா போலீஸுக்கு கால் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு பார்ட்டியை கொண்டாட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுல இருந்து ஒரு 1:30 இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த தோட்டத்துல பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் ஒரு நபர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. பக்கத்து வீட்டு கூரை மேல யாரோ உட்கார்ந்து இந்த பார்ட்டியை பார்ப்பது போல தெரியுது. பின்பு அவர் அனைவரிடமும் அதை காமிக்கிறாரு. அப்பதான் தெளிவா தெரியுது ஒரு பெண் அந்த கூரை மேல உட்கார்ந்து இவங்க அனைவரையும் உத்து பார்த்துட்டு இருக்கிறது. அந்த பெண்ணை அனைவரும் கீழே இறங்க சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பெண் சிரிச்சுட்டே அந்த கூரை மேல ஏறி நின்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்பு அந்த கூரையிலிருந்து கீழே குதிச்சிடறாங்க. இதை பார்த்த அதிர்ச்சியான அனைவரும் ஓடி போய் பக்கத்துல இருக்கும் காம்பவுண்டை எட்டி பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே உழுந்ததுக்கான அறிகுறியும் எதுவுமே தெரியல. இதை பார்த்தோன்ன அனைவரும் அலறி அடித்து விட்டு அந்த வீட்டுல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த பெண்ணை இவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்த முதல் முறை. அந்த பெண் வாயில பிளேடால கிழிக்கப்பட்டிருந்ததாகவும் அதுல இருந்து சிறிது ரத்தம் வந்ததாகவும் எல்லாம் சொல்றாங்க. அதன் பிறகு அந்த வீதியில இருந்த அனைவரும் ஒவ்வொருவரா ஓரிரு மாதங்கள்ல அவரவர் வீட்டை காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் போலீஸுக்கு தெரிய வர மறுபடியும் போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணி பாக்குறாங்க போலீஸ். ஆனா எந்த ஒரு கேமராவிலையும் எந்த ஒரு உருவமும் பதியல. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காததால அங்கிருந்த மக்கள் ஒவ்வொருத்தரா காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு அந்த வீதியோட ஆரம்பத்திலையும் முடிவிலும் இருக்கும் வீடுகளில் மட்டும்தான் மக்கள் குடியிருந்தாங்க. ஆனா அந்த பெண்ணோட உருவத்தை பத்தி சொன்ன சில பேர் அதோட வாயில கிழிச்சிருந்ததாகவும் இதே போல சில கதைகள் 1970களில் ஜப்பான்ல ஒரு கதை நிலவிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா குச்சிசெக்கி ஓனா, அதாவது ஸ்பிட் மவுத் உமன். ஒரு பெண் தன் கணவரால வாய் கிழிக்கப்பட்டு கொல்லப்பட்டதால அந்த பெண் அதே போல குழந்தைகளையும் பெரியவர்களையும் வாயை கிழித்து கொள்வதா கதை சொல்லப்பட்டுச்சு. ஆனா அது 1970களில். இது நடந்தது 2000களில். மேலும் இது போன்ற வீடியோஸ் வருங்காலத்துல இந்த சேனல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.